வெளியீட்டு தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம். நண்பர்கள் தோட்டம் முகநூல் ஒளிபரப்பில் இணைய வழி இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும், எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அன்பு சகோதரர் சுந்தரமுருகன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளம் கவர் கவிதையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு என்று கேட்டிருக்காங்க. கவிதை அப்படின்னாலே ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவந்தான் கவிதை அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் அவர்கள். உள்ளத்துள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதைன்னு கவிமணி சொல்வாரு. கவிதைனாலே ஒரு இன்பம் உருவெடுக்கும் இல்லைங்களா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளம் கவர் கவிதை இதுன்னு கேட்டால் எத்தனையோ கவிதைகள், அந்த கவிதைகள் படித்த உடனே ஒரு பெரிய இன்பம் தான் எல்லாருக்குமே கவிதைகள் தரும் இல்லைங்களா? கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்வார், வெற்று சொல் அடுக்குகள் இன்றி அரிய விருந்தினை அளிப்பது கவிதை, கற்பார் நெஞ்சினில் வற்றாத ஊற்றாக கலைக்கிடமாவதும் கவிதைன்னு கண்ணதாசன் சொல்வார். இப்படிப்பட்ட கவிதையில் என்னுடைய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கவி சக்கரவர்த்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கவி சக்கரவர்த்தி கம்பனை தெரியாதவர் யாரும் இருக்க மாட்டாங்க, கம்பனை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பன் அல்லவா? அந்த கம்பனை பற்றி நாமக்கல் கவிஞர் சொல்வார், எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினாலும் எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினாலும், அது மட்டுமில்லை இன்னொரு கம்பனும் வருவானோ இப்படியும் கவி தருவானோ என்று சொல்லப்பட்ட அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனது காவியம் அத்தனை பாடலும் உள்ளம் கவர் கவிதைகள் தான். அதுலேருந்து ஒன்றுதான் நான் சொல்ல போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இல்லை. அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய வீட்டுக்கு ஒரு புலவர் ஒருத்தர் போறாரு, அம்பள சோமாசின் பேர். அந்த புலவர் போகின்றாரு, என்னுடைய என் உள்ளம் கவர் கவிதையை நான் அடுத்து சொல்லவேன். கம்ப வீட்டுக்கு அந்த புலவர் போறாரு, தெருவுக்கும் போயிடுறாரு. அங்கே ஒரு பனிப்பெண் இருக்கிறார், சாணி மாட்டுச்சாணம் இருக்குது இல்லைங்களா, பசு மாட்டுச்சாணம், அந்த சாணியை உருட்டி திரட்டி வரட்டி தட்டுங்க, ஏறுமுட்டை தட்டி நிற்கிறாங்க. அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு, அம்மா கம்பருடைய வீடு இங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. உடனே அந்த பெண் பனிப்பெண் சொன்னாலும், இதோ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஐயாவை பார்க்க வந்தீங்களா? ஐயா ரொம்ப அன்பானவர், குணத்தில் மிக உயர்ந்தவர், நிறைய புலவர்கள் அவர்களை வந்து பார்த்துட்டு, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர்களை புலவர்களை பார்த்தீங்கன்னா, பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல புலவர்களை நாடி எல்லோரும் போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கம்பரை பார்க்க நிறைய புலவர்கள் வந்து போவதுண்டாம். அவர்களெல்லாம் அளவலாவி கொண்டு இருந்தார்கள், நீங்களும் அவரிடம் போனால் உங்களுக்கு இலக்கிய இன்பம் கிடைக்கும்னு அந்த பணிப்பெண் சொன்னதை கேட்ட உடனே புலவர் ரொம்ப வியந்து போனாராம். என்ன இது, நம்ம ஒரு கேள்வி தான் கேட்டோம், இந்த பொண்ணு அன்பினால அப்படியே அள்ளி வீசுகிறாள, ஒருவேளை கம்பர்கிட்ட வந்து தமிழ் படிப்பவளாக இருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணை பார்த்து, அம்மா நீ வந்து கம்பரிடம் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறாயோ, உனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பொண்ணு, அய்யோ நான் படிக்கிறதா, எனக்கு அதுக்கெல்லாம் ஏது நேரம், ஆனால் தமிழ் ரொம்ப அமிழ்தல்லவா அப்படின்னு சொன்னிச்சா அந்த பொண்ணு. அடுத்த உடனே அந்த கேள்வி புலவர், நீங்கள் தமிழ் புலவரா? ஆமாம். உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் அம்மல சோமாசிமா. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே வியந்து போனாராம். ஒரு சாதாரண பணிப்பெண் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாளே, அதுக்கு என்ன நம்மளால் பதில் சொல்ல முடியாது, சரி கேளுமா அப்படின்னே, வட்டவதி வட்டமாக சந்திரவதி போல இருக்கும், வன்னி கொடி தாவி படரும், கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும், சுட்டப்பின் எடுத்தால் சிவசிவான்னு சொல்லுவாங்க, இந்த பொருள் எது, ஒரு நாள் உங்களுக்கு நேரம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும்னா. இந்த கேள்வியை அந்த பணிப்பெண் சாதாரண உரைநடையில் கேட்டாலானா நிச்சயமா இல்லை. என்ன கேட்டாலாம், பாட்டாக கேட்குறான், ஒரு வெண்பா ஆகும், எப்படி பட்டமதி போலிருக்கும் வன்னி கொடித்தாகும், கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும், சுட்டப்பெண் அரகரா என்னுமே அம்பல சோமாசி, ஒரு நாள் விட்டேன் ஏது உரை. ஒரு சாதாரண பணிப்பெண் பாடிய வெண்பாவை கேட்ட உடனே புலவர் வியந்து போனாராம். என் உள்ளம் கவர் கவிதையாக இந்த வெண்பாவைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கான பொருள் புலவருக்கு தெரியல. அவர் யோசித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்துல கம்பரிடம் இருந்து அழைப்பு வருது. உடனே இவர் கம்பரோட வீட்டுக்கு உள்ள போறாரு. நற்றாமரை குலத்தினி நல்லெண்ணம் கண்டார் போல கற்றாரை கற்றாரை காமுருவன்ற மாதிரி அந்த இடத்துல போய் கம்பரோட அளவலாவி கொண்டிருக்கிறார். இலக்கியத்தை பத்தி நிறைய பேசிக்கொண்டே கூட நேரம் போனதே தெரியல. ஆனாலும் இவர் மனதிற்குள் யோசித்து கொண்டேதான் கம்பர்கிட்ட பேசுறாரு. அந்த பணிப்பெண் கேட்ட கேள்விக்கு விடை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு உடனே கம்பர் கேட்டாரா, என்ன புலவரே ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன அது கேட்டாராம். உடனே புலவர் வந்து இந்த மாதிரி அந்த பெண் கேட்ட கேள்வியை சொன்ன உடனே, ஓ அவளா, அவ ஒரு விளையாட்டு பெண், வேடிக்கைக்காரி, அவள் வாய்களத்தை உங்கள்கிட்டயும் காட்டிட்டாளா அப்படின்னு கேட்ட கம்பர், சரி
என்ன கேட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் இந்த பாட்டை திரும்ப சொன்னாராம். பட்டமதி போல் இருக்கும் வண்டி குடித்தாவும் கொட்டுவார் கையை நின்று கூத்தாடும் சுட்டால் அரகர என்னுமே அம்பல சோமாசி ஒன்று விட்டேன் இது விரை ஒரு நாள் விட்டேன் இது விரை அப்படின்னு சொல்றாரு. பாட்டை சொன்ன உடனே அவர் உடனே கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு கம்ப சொன்னாராம், நீங்க வரும்போது அந்த பெண் என்ன செஞ்சுட்டு இருந்தா? அவளா சாணியை உருட்டி திரட்டி வரட்டி தட்டி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் அந்த பொருள்னாராம். இவர் வியந்து பார்க்கும்போது கம்பர் சொன்னாராம், வட்டமா சந்திரன் நிலவு போல இருக்கக்கூடியது அந்த எருமுட்டை வரட்டின்னு சொல்றோம்லையே அது, அதுல பண்ணினா நெருப்பு, பண்ணி கொடித்தாவும்னா நெருப்புல போடுவாங்க இல்லைங்களா, நெருப்புல போட்டு கொட்டுவார் கை நின்று கூத்தாடும் சுட்ட பின் அந்த எருமுட்டையை சுட்டு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா திருநீர் ஆயிடும். எடுத்து சுட்ட பின் எடுத்தால் திருநீர், அந்த திருநீரை எடுத்து இட்டுமோ வச்சுங்களா சிவசிவா அப்படின்வாங்க. அதுதான் அந்த பொருள் சொன்னோம்னே வியந்து போனாராம் புலவர். ஒரு சாதாரண பணிப்பெண் இவ்வளவு அழகான ஒரு வெண்பாவை பாடியிருக்கின்றார்களே, இதனால்தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிவாடும் என்ற முதுமொழி அவருக்கு ஞாபகம் வந்துதான். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு போனார். எனக்கு ஏன் உள்ளம் கவர் கவிதை என்றதுல நான் இந்த வெண்பாவை சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கவிஞர்கள் நிறைய வகை உண்டு. பிறப்பினால் கவிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, அடுத்து மட்டும் இல்லாம பயிற்சி நாள் பாவலர்களானவர்கள் உண்டு. ஆனா எதுவுமே இல்லாம ஒருத்தவங்களோட பழகும் போது அவர்களுடைய இது நமக்கு வரும்ன்ற மாதிரி, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரி. இன்னைக்கு பழைய காலத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி சுந்தரனாக்கெல்லாம் உமேசாமி நாதர்லாம் படி எடுத்து கொடுத்தாருவாங்களாம். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு செய்த அந்த தமிழ் உணர்வு இவர்களிடத்துல அந்த தமிழ் உணர்வு வந்ததுன்ற மாதிரி, கம்பன் வீட்டில் இருந்த அந்த பணிப்பெண்ணுக்கு கவிதை பாடுகின்ற ஆற்றல் இயல்பாகவே வந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது, இதை நம்ம கேட்கும்போது எல்லாருக்குமே ஒன்று கவிதை இயல்பாக வரணும், இல்லை நம்ம பயிற்சினால் வரலாம், அப்படி இல்லைன்னா கவிதை பாடல்களோட பழகினால் கூட நமக்கு வரும் அப்படின்ற ஒரு நல்ல உணர்வை, ஒரு ஊக்கத்தை தருகின்ற ஒரு கவிதையாக கம்பர் வீட்டு பணிப்பெண் பாடிய கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்ற முதுமொழிக்கு இலக்கணமாக இருந்த அந்த பெண் பாடிய அந்த பாட்டு வந்து, ஆக்கம் வேண்டுமெனில் நன்மை அடைய வேண்டுமெனில் ஊக்கம் வேண்டுமப்பா ஓயாது உழைக்க வேண்டுமப்பா என்ற கவிமணியின் வரிகள் சொல்லி, இது இயற்கையை நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம கவிஞர் வாணி சொல்வார், இயற்கை நம்மை பாதுகாக்கிறது, இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும், இல்லை என்றால் இயற்கை இயற்கையை விடும் என்றெல்லாம் பாடியிருக்கின்ற கவிஞர்கள் மத்தியில் இந்த கம்பன் வீட்டு படிப்பெண் பாடிய அந்த வெண்பாவாகிய பாடல் என் உள்ளம் கவர் கவிதையாக பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.